வணக்கம் முதல் பார்வை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களில் வந்த முக்கிய செய்திகள் குறித்து திறனாய்வு செய்வதற்காக பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் சுந்தராஜன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார் மற்றும் எழுத்தாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மாலன் அவர்களும் நமது அச்சு ஊடகங்களில் வந்த செய்திகளை திறனாய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் நமது முதல் பார்வை நிகழ்ச்சி இவர்களுடன் இணைந்துதான் இன்று பயணிக்க இருக்கோம் சார் வணக்கம் இப்போ இந்த கூடங்குளம் பிரச்சனை தான் இன்றைக்கி எல்லா செய்தித்தாள்களையும் வந்த மாநில அளவிலும் தேசிய அளவிலும் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கலாம் ரஷ்யாவும் கலந்துக்கிறதுனால தேசிய அளவு சர்வதேச அளவிலேயே ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு செய்தின்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த கூடங்குளம் போராட்டத்தை பொறுத்தவரை இந்த கூடங்குளத்தில் அணு உலை அமைக்கக்கூடாதுங்கிறதுக்கு பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் முன் வச்சு அரசு மாநில அரசாக இருக்கட்டும் அது மத்திய அரசாக இருக்கட்டும் கடந்த மத்திய அரசியல் அங்கே வைத்த காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் உங்களோடு எப்போதும் தோல் இருக்கின்ற இடதுசாரிகளாக இருக்கட்டும் எல்லோரோடையும் முரண்பட்டு நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தீங்க இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதாவது இப்போ முதலமைச்சர் பிரதமர் ரஷ்யா அதிபர் என்ன அனைவரும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்திருக்கிறாங்க ஐநூற்றி அறுபது மெகாவார்ட் தமிழகத்திற்கு மேல் கிடைக்க போகுதுன்னு முதலமைச்சர் பெருமிதத்தோடு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது அளகில் விரைவில் நீங்கள் ஆரம்பிக்கணுங்கிற வேண்டுகோளையும் அவங்க வச்சுருக்கிறாங்க பிரதமர் வந்து இது நாட்டிற்கான அர்ப்பணிப்புன்னு சொல்லியிருக்கிறார் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது நேற்றைக்கு நடந்த நிகழ்வு வந்து நிச்சயமாக இந்திய ஜனநாயகத்தை ஒரு கேள் ஒரு கேலிப்பொருளாக மாற்றுகிற விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் நாட்களாக அந்த மக்கள் வந்து போராடி வர்றாங்க அந்த அணுகுலை வந்து தேவையில்லை அது வந்து தங்களுடைய வாழ்வாதங்களை பாதிக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்ற பிரதமராகட்டும் அல்லது ரஷ்ய அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்து மூணு தடவை வந்துருப்பிட்டார் அந்த போராட்டத்துக்கு பிறகு மூணு முறை வந்து இந்தியாவுக்கு வந்துருப்பிட்டார் இவங்க ஏன் வந்து கூடங்குளத்துக்கு வந்து அந்த மக்களை சந்தித்து அங்கே அவங்கக்கிட்ட பேசி அல்லது அது அங்கே வந்து அந்த அதை வந்து அந்த பிளான்ட்டை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சுனா அதில் ஏதாவது ஒரு நியாயக்கனு உணர முடியும் ஆனால் கடந்த இரண்டு வருட காலமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முறை ட்ரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு உலையை ஒரு ஒரு வாரண்ட்டி பீரியடில் சரியாக ஃபங்க்ஷனாக ஒரு ரியாக்டரை வந்து அரசு வந்து அரசு வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள் ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும் ஏன்னா உலகத்தில் இருக்க எந்த உலையும் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடத்துக்குள்ளாராக முப்பத்தி ரெண்டு முறை நின்றதாக வரலாறு கிடையாது அது கூடங்குளம் அணுகுலை மட்டும்தான் ரெண்டு வருஷத்தில் முப்பத்து ரெண்டு தடவை ட்ரிப் ஆயிருக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது நாங்கள் வந்து கோர்ட்டில் நிரூபிச்சிருக்கோம் பொது மக்கள்கிட்ட எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாவற்றையும் மீறி நாங்கள் வந்து பூ நண்பர்களும் அணுசக்திக்கான மக்கள் இயக்கமும் அங்கே போடக்கூடிய மக்களும் தொடர்ச்சியாக ஒரு கேள்வியை வச்சுட்டே இருந்தோம் இது உண்மையிலே ஓடிச்சுனா ஏன் நாட்டுக்கு அர்ப்பணிக்கல நாட்டுக்கு அர்ப்பணும் கேட்டுருந்தோம் இருந்தோம் அந்த ஒரு கேள்வியை பதில் சொல்வதுமாக தான் வந்து நேற்று வந்து அந்த அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்காங்களே அதில் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து பார்க்க முடியாது எங்களுடைய கேள்வி இப்போ என்னென்னா உண்மையில் ஒரு 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 உ உலகத்தரம் வாய்ந்த அணு உலை உண்மையிலேயே ஒரு ஜென்ரேஷன் தேர்ட் ரியாக்டர்னா ஏன் அந்த ரியாக்டர் கடந்த ரெண்டரை வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு முறை நின்றுருக்கு ஏன் அந்த ரியாக்டர் வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் கூட ஃபுல் பவரில் அதாவது ஃபுல் பவர்னால் ஆயிரம் மெகாவாட்டுக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் கூட தொடர்ச்சியாக ஓடலை ஏன் ஒரு ஒரு புது ரியாக்டரை ஏழு மாதத்துக்கு மெயின்டெனன்ஸ்காக நீங்கள் ஷட் டவுன் பண்ணி வைக்கணும் இந்த எந்த கேள்விக்கு பதில் இல்லை இப்போ எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் ஒரு மூணு பேர் முதலமைச்சர் பிரதமர் ரஷ்ய மூணு பேரும் சேர்ந்து அவங்கவுங்க உட்காந்துருக்க இடத்துல இருந்துகிட்டே வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து திறந்து வைப்பது என்பது நிச்சயமாக இந்திய இந்திய ஜனநாயகத்தை ஒரு ஒரு கேலி கூத்தாக பார்க்கக்கூடிய விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ அணு உலை கூடாது அப்படிங்கிற உங்க க கருத்தை வந்து நம்ம எடுத்துக்க முடியுமா அல்லது பழுது இல்லாத அணு உலைங்கிற கருத்தை எடுத்து அதாவது ஒருபோதும் பழுது இல்லாத அணுகுலைகளை செய்ய முடியாது ஒரு ஒருபோதும் விபத்து நடக்காத அணுகுலைகளை மனித சமூக வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்ல நீங்க விபத்துங்கிற கான்செப்ட் விடுங்க பழுது இல்லாத அணுகுலை சாத்தியம் இல்லை பழுது இல்லாத மிஷினரி ஒன்று காலத்தில் பழுதே அடையாத மிஷினரி எந்த மிஷினாக ஒரு கேமரா இருக்குமா இல்ல ஒரு கார் இருக்குமா ஒரு பைக் இருக்குமா ஒரு டெலிவிஷன் இருக்குமா நான் கேட்குறேன் உலகத்திலேயே அதாவது ரிப்பேரே ஆகாத அதாவது பழுதே அடையாத ஒரு ஒரு சாதனத்தை இவ்வளோ மனிதனாக கண்டுபிடிக்க முடியுமாண்ணா நிச்சயமா முடியாது இல்லையா அது எப்படி சாத்தியமாகும் அது வந்து சம்திங் இம்பாசிபிள் அது வந்து நிச்சயமாக ஈடு செய்ய தான் இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ச்சி சொல்லுங்கள் ஒரு 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 தொழில்நுட்பம் அதாவது ஒரு மிஷினரி ஃபால்ட்டே ஆகாத ஒரு மிஷினரி நம்மால் செய்ய முடியும் அது ஒரு சாதாரண டார்ச் லைட்லேருந்து ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய சேட்டலைட் வரைக்கும் பழுதடையாத ஒரு தொழில்நுட்பம் நம்ம செஞ்சுருக்கோமா முடி அது அது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் தான் அது அதுக்கு அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு தான் தப்பான விஷயம் நிச்சயமாக பழுதாக தான் அது ஒரு பழுத ஏன்னா எல்லா ஒரு எல்லாருடைய மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே பழுதடைஞ்சு திருப்பி பழுதடைஞ்சு திருப்பி பழுதடைஞ்சு அதில் மேம்பட்டு 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 தான் வந்திருக்க முடியாது ஒருபோதும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஃபால்ட்டு ஃப்ரீ மிஷினரி நிச்சயமாக கார் எடுத்துக்குவோம் நீ எத்தனையோ ஆயிரக்கணக்காக கோடிக்கணக்கான கார்களே நாம் மனித சமூகம் வந்து உற்பத்தி பண்ணுறோம் ஆனால் ஏதாவது ஒரு கார் வந்து இதுவரைக்கும் ரிப்பேரே ஆகாத கார்னு ஏதாவது நம்ம என்ன நிச்சயமாக கிடையாது அதுவும் அணுசக்தி அணு உலைகளை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஒன்று இருக்குது என்ன டேட்டானா மனிதனுடைய அனுபவம் ரியாக்டர் இயர்ஸ் அதாவது அணு உலை ஆண்டுகளுடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பதினாறாயிரம் ஆண்டுகள் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ரியாக்டர் இயர்ஸ் அது எப்படி கல்குலேட் பண்ணுறாங்கன்னா இப்போ கூட கூடத்தில் ஆறு அணுகலைகள் போடுறாங்க அது அறுபது வருஷம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து த்ரீ சிக்ஸ்டி இயர்ஸாக கணக்கெடுக்கப்படும் ஆறு ஆறாயிரம் முப்பத்தாறு முந்நூற்றி அறுபது ஆண்டுகளாக த்ரீ சிக்ஸ்ட்டி ரியாக்டர் இயர்ஸாக கணக்கு கவுண்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் மனித மனிதரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ரியாக்டர் இயர்ஸ் பதினாறாயிரம் அணு உலை ஆண்டுகள் அதான் நம்ம நம்ம மனித சமூகத்துடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பதினாறாயிரம் அணு உலை ஆண்டுகளில் மூணு மேஜர் ஆக்சிடென்ட்டும் பல நூற்று கணக்கான மைனர் ஆக்சன்ஸ் நடந்திருக்கு மூணு மேஜர் ஆக்சன்ஸ் ஸ்ரீமயில் லேலாண்டு செர்னோபில் புகுசிமா மூணு மேஜர் ஆக்சிடென்ட் பல நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன ஆக்சன்ஸ் நடந்திருக்கு நான் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் போகல இந்த பதினாறாயிரம் ஆண்டில் மூணு மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்னா அப்போ ஒவ்வொரு மூவாயிரத்தி ஐநூறு ரியாக்ட் இயருக்கும் ஒரு மேஜர் ஆக்சிடன்ட் நடந்திருக்கு ஒவ்வொரு மூவாயிரத்தி ஐநூறு ரியாக்ட் இயருக்கும் ஒரு மேஜர் ஆக்சன் வந்திருக்கு கூட உங்களை கூடங்குணத்தில் ஆறு அணுலங்கள் அறுபது வருஷம் முடிச்சா முந்நூற்றி இருபது வருடங்கள் முந்நூற்றி அறுபது ரியாக்டர் இயர்ஸ் அப்போ மூவாயிரத்தி ஐநூறுல முந்நூற்றி இருபதுன்றது பத்தில் ஒன்று அப்போ பத்தில் ஒரு தடவை விபத்து நடக்குது வாய்ப்பு இருக்குது கூட எவ் ஓ பத்தில் ஒரு தடவை விபத்து விபத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கேள்வி ஒவ்வொரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் லேண்டிங்கில் ஒவ்வொரு பத்து ஃப்ளைட் லேண்டிங் டேக் ஆஃபில் விபத்து நடந்துச்சுன்னா எங்கள் ஃப்ளைட்டில் போவீங்களா இல்லை நூறு லேண்டிங் டேக் ஆஃபில் விபத்து இருந்துச்சுன்னா இங்கே ஃப்ளைட்டில் போவீங்களாண்ணா அவ்வளவு ஒரு ரொம்ப சர்வசாதாரமாக விபத்துல ஏற்படுவதுங்கிறதே இயல்பு அதுவும் இதுல வந்து வாய்ப்பு அதிகம் அதிகமா இருக்கு இந்த அணுகுல அணுகுலைகள்ல விபத்து நடக்கிறது வாய்ப்புகள் ஜாஸ்தி அதுவும் கூட கூடத்துல நாங்க நிறைய ப்ரூவ் பண்ணிக்கோம் சப்ஸ்டாண்டர்ட் காம்பனன்ஸ் தரம் குறைந்த உதிரி பாகங்கள் ரஷ்யால இருந்து இந்தியா வாங்கியிருக்கு அதை ப்ரூவ் பண்ணிக்கோ தான் சுப்ரீம் கோர்ட் கூட நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காம்பனன்ட்டையும் டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு சிஸ்டத்தையும் டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா ஓ நாங்கள் ப்ரூவ் பண்ணோம் கோர்ட்டில் அது மாதிரி சப் ஸ்டாண்டர்ட் காமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம் இன்றைக்கே பதிமூணாயிரம் கோடியில் ஆரம்பித்த திட்டம் ஏன் இன்றைக்கு இருபத்திரெண்டாயிரம் கோடியாக இருக்குது அந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது பதிமூணாயிரம் கோடி இன்றைக்கி அவங்க முடிக்கும்போது சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஆகி சொல்கிறாங்க என்ன காரணம் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் அவங்க மாற்ற மாற்றிட்டுருக்காங்க இப்போ ரெண்டாவது அணுகுலேருந்து முதல் ஒன்றைக்கு மாற்றுறாங்க புதுசாக ஆர்டர் பண்ணி வரதுக்கு எட்டு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நமக்கு என்ன காமிச்சுதுன்னா ஒருபோதும் கூடங்குளம் அணுவலை தன்னுடைய முழு திறனில் அடுத்து முழு முழு ஆண்டு காலம் செயல்பட முடியாது அதுக்கான வரலாறு அதுக்கான டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அரசும் மாநில அரசும் இப்போது சொல்ல போகுது இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவில் அவங்க மின்சாரம் வரப்போகுது இதை வச்சு தொழில் வளர்ச்சி செய்யலாம் மின்மிகை மாநிலமாக்குறதுக்கான விஷயங்கள தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைக்க போகுதுங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க இல்லை நான் தான் சொன்னேன் கடந்த அதாவது ஒரு ஒரு அனுமலை கட்டி உடனே ஒரு வருஷத்துக்கு வாரண்டி பீரியட் இருக்கும் பொதுவாக அதான் குளோபல் ட்ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்து பதினாலு ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அந்த வாரண்ட்டி பீரியடில் இருந்துக்கணும் அந்த வாரண்டி பீரியட்க்கு அப்புறம் இவங்க கூடங்குறத்தில் என்ன பண்ணாங்கன்னா எஸ்டென்ட் பண்ணாங்க வாரண்டி பீரியோட ஆறு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஏன் ஆறு மாதத்துக்கு வாரண்டி பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு தெரியாது அதுக்கான பப்ளிக்கில் எந்த விளக்கத்தையும் அவங்க தரவே இல்லை ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த ஐநூற்றி அறுபது நாட்களில் முப்பத்தி மூணு சதவீதம் கூட வந்து அவங்கள ஃபுல் பவரில் ஓட்ட முடில இந்த ஒன்றரை வருட காலம் அந்த வாரண்டி பேர் வந்து ஒன்றரை வருஷ காலம் அந்த ஒன்றரை வருஷ காலகட்டத்தில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கூட அவங்களால வந்து இதை ஓட்ட முடில இதை ஃபுல் பவரில் வந்து கூடவங்களும் அவங்களே வந்து ஓட்ட முடில ஏன் என்ன காரணம் ஒரு புது அணுலை ஒரு அதாவது தேர்ட் ஜென்ரேஷன் ரியாக்டர் இன்றைக்கி உலகத்தில் எல்லா எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் நாங்கள் கூடவத்தில் வச்சுக்கோன்னு சொல்லக்கூடிய அரசால் அந்த அணுவுலைய நூற்றி ஐம்பது நாட்கள் கூட ஃபுல் பவரில் தொடர்ச்சியாக ஓட்ட முடியலையே ஏன் அந்த கேள்வி எங்கே இருக்குது ஏன்னா உலகம் முழுவதும் இதே ஆட்டம் ஸ்டா எக்ஸ்போர்ட் எந்த ரஷ்ய நிறுவனம் கூட உங்களுக்கு போட்டிருக்கோ அதே ரஷ்ய நிறுவனம் வந்து ஈரான்லையும் சைனா தைவான்லேயும் சைனாலேயும் ரியாக்டர்ஸ் போடுறாங்க சேம் டெக்னாலஜி போட்டுருக்காங்க அதாவது நான் சொல்கிறது விவிஆர் டெக்னாலஜி போடுறாங்க அங்கே எல்லாம் எம்பத்தொம்பது பர்சென்ட் எழுபத்தி பர்செண்ட் லோட் ஃபேக்ட்ரு அதாவது லோட் ஃபேக்ட்ருனா ஆயிரம் மெகாவட்டை எவ்வளோ நாள் தேயாச்சும் லோட் ஃபேக்ட்ருவாங்க இன்றைக்கி கூடவங்க நாற்பது பெர்செண்ட் தான் இருக்குது என்ன காரணம் அது அது ஏன் அது முதலமைச்சருக்கு தெரியுமா பிரதமருக்கு தெரியுமா என்ன காரணம் இருக்காது அது வந்து இந்த அந்திய அணுசக்தி துறை மின்சாரம் கிடைக்கும் கூற்று கூட அந்த அளவுக்கு சொல்றாங்க நீங்க தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கூட ஃபுல் லோட் ஃபேக்டரியில் ஓடல நான் டேட்டா தரமணி ஒவ்வொரு நாளும் அது எவ்வளோ நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிருக்கோம் இந்த கடந்த வாரண்டி பீரியடில் மட்டும் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் அவருடைய கெப்பாசிட்டி ஃபேக்ட்ரியில் ஓடி இருக்கு இன்னைக்கு நீங்கள் கெ கெப்பாசிட்டி ஃபேக்ட்ரி எப்படின்னா ஆயிரம் மெகாவாட்டு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்திற்கு பத்து லட்சம் யூனிட் வரணும் கூட ஒரு மணி நேரத்துக்கு அதான் கணக்கு ஒன் மில்லியன் யூனிட்ஸ் வரணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மில்லியன் யூனிட்ஸ் வரணும் ஒரு நாளைக்கு அவ்வளோ வருதா நிச்சயமாக வராது நீங்கள் கூட உங்களோட கெப்பாசிட்டி ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ரஃப்லி அபவுட் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட இல்லை நான் சொன்னது இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நேற்றைய வரைக்கும் நான் சொன்னேன் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வரல அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்கான விஷயத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் கிடச்சிடும் தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் கிடச்சுன்னு சொல்கிறது நிச்சயமாக மக்களை திசை தூக்கக்கூடிய விஷயமா நாங்கள் பார்க்கணும் அது கூட சாத்தியம் இல்லைன்னா சாத்தியம் கிடையாது

முதல்ல ரெண்டு விஷயங்கள் வந்து அதாவது வளர்ச்சி என்பதும் சுற்றுச்சூழல் என்பதும் ஒன்றுக்கொன்று முரணானது என்பதை போன்ற ஒரு கருத்துகள் பல காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது நம்ம வந்து இயற்கையை அழித்து நம்முடைய வளர்ச்சியை செய்கிறோம் வளர்ச்சி என்பது தொழில் சார்ந்த வளர்ச்சி பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி என்று பார்க்கிறோமே தவிர நம்மளுக்கு இயற்கையோடு இருக்கக்கூடிய அந்த உறவை சிதைத்து கொண்டு இந்த வளர்ச்சிகளை நம்ம வந்து அடையிறோம் அது வந்து நாளடைவில் வந்து அது வந்து மனித குலத்திற்கு சரியானதாக இருக்காது என்கின்ற ஒரு கருத்தியல் வந்து பல காலமாக வைக்கப்படுகிறது அது வந்து முற்றிலும் தவறு என்றும் சொல்லிவிட முடியாது அது வந்து ஆனால் நீங்கள் வந்து அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்று சொன்னால் எப்படி நம்ம இயற்கையை கணக்கில் எடுத்துக்கொள்கிறோமோ அதே போல் மனிதர்களுடைய அடாப்டேஷன் என்று ஒன்று இருக்குது தன்னுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் வந்து தங்களை வடிவமைத்து கொள்கிற மாற்றி அமைத்து கொள்கிற ஒரு திறன் இருக்கிறதுனால தான் மனிதர்கள் வந்து இன்றைக்கு குகையில் இருந்த மனிதன் நிலவு வரைக்கும் போகிறான்னு சொன்னால் அதற்கான இந்த இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஃபேக்டர் இதில் இப்போ கூடங்குளத்தை பற்றி பேசுகிற போது நண்பர் சுந்தரராஜன் சொன்ன அவர் சொன்ன வாதங்களே அவர் வைத்த வாதங்களே அவர் வைத்த வாதங்களை முரண்படுகிறது என்ன முரண்படுகிறதுனா ஒரு பழுதாகாத தொழில்நுட்பம் என்பது எதுவும் முறையில் கிடையாது என்று அவர் வந்து சொல்கிறார் அது ஆஸ் எ ஃபேக்ட் அது வந்து ஒரு உண்மையான ஒரு ஒரு விஷயம் ஏனென்று கேட்டால் ஒரு தொழில்நுட்பம் போது அதனுடைய உச்சத்தை வந்து அதை எட்டிவிடுவதில்லை ஒரு தொழில்நுட்பம் வந்து தொடர்ந்து மேம்படுத்த மேம்படுத்தப்பட்டு தான் அதனுடைய ஒரு உச்சத்தை வருகிறது அப்போது அந்த உச்சத்தை அடைந்ததற்கு பிறகு அதுலேருந்து வேறொரு கிளைக்கும் அது பிரிந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுலேருந்து ஒரு இன்னொரு புதிய தொழில்நுட்பம் உருவாததற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம வந்து அந்த தொழில்நுட்பத்தினுடைய வரலாறுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தால் நமக்கு அது தெரியும் ஒரு காலத்தில் அணு என்பது பிளக்கப்பட முடியாதது என்ற ஒரு கருத்து இருந்தது அப்புறம் அது பிளக்கப்பட முடியும் என்றது அதில் வந்து எலக்ட்ரான் தான் மிக மிகச் சிறிய பா என்று இருந்தது இப்போ அதையும் தாண்டி நானோ என்று வந்தது அதையும் தாண்டி ஸோ அது வந்து ஒரு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்துட்டு இப்போ அந்த அது ஒரு குறையாக வந்து அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பாக அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஒரு ஒரு தொழில்நுட்பம் வந்து பழுதாக பழுதாகக்கூடிய சாத்தியம் கொண்ட ஒரு தொழில்நுட்பம் ஒரு மேம்படுத்துவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்கின்ற கோணத்தில் தான் அதை வந்து நம்ம பார்க்கணும் இப்போது குடங்குளத்தை பொறுத்த வரையில் வந்துட்டு அவங்க மின்சாரம் இவங்க தயாரிக்கலன்னு சொல்கிறாங்க அவங்க தயாரித்து நாங்கள் கிரிட்டில் கொடுத்துருக்கோன்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அது எது என்று அதில் போய் கை வைத்து பார்க்க முடியாது அது வந்து நம்மளுடைய கிரிட்டில் வந்து வரக்கூடிய மின்சாரத்தில் வந்து அது அதிகரித்திருக்கிறதா இல்லையா என்கின்ற அந்த கணக்கை எடுத்து பார்க்கணும் அப்புறம் இந்த கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா நிறுவனங்களுமே வந்துட்டு இன்ஸ்டால் கெப்பாசிட்டி என்று ஒன்று உண்டு அதுக்கப்புறம் யூட் யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டி என்று ஒன்று உண்டு நிறுவப்பட்ட திறன் பயன்படுத்தப்பட்ட திறன் என்று உண்டு எந்த தொழில் தொழிலமுமே தொடங்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே வந்து அதனுடைய முழு நிறுவப்பட்ட திறனை வந்து அடைந்து விடாது வந்துட்டு அரசு தான் சொல்லியிருக்கு இல்லை வரப்போகுதுங்கிற அவசியம் அதான் வரப்போகுதுங்க தான் சொல்கிறது இப்போ வந்து நீங்கள் அதில் பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டால் இப்போது குடங்குளத்தில் வந்து இப்போ மேலும் ஒரு ரியாக்டர் வந்து ரியாக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இன்னும் மேலும் ஒரு நான்கு ரியாக்டர் நான்கு அணு உலைகள் வந்து அமைக்கப்பட இருக்கிறது என்கின்ற அந்த அந்த இடத்த வந்து அவங்க வந்து ஒரு நியூக்ளியர் பவர் காம்ப்ளெக்ஸாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் வந்து அரசாங்கம் ஈடுபட்டிருக்குன்னு தெரியுது நேற்றைக்கு புதின் பேசும்போது கூட அவர் சொல்லியிருப்பது வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சேஃப் டெக்னாலஜி என்று வந்து அதை அவர் வந்து கொடுத்துருக்க சொல்லியிருக்கார் அதை வந்துட்டு இதில்னால இது வந்து நான் என்னன்னு நினைக்கிறேன்னா இதை நம்ம ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையோடு இதை அணுக வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அவர் வந்து ரியாக்டர் வாசை பற்றி பேசினார் டிராக்டர் வசெலாம் மூணு பெரிய விபத்துக்களை பற்றி பேசினார் அந்த மூன்று பெரிய விபத்துகளும் அவர் ஆவரேஜை கணக்கெடுத்து வந்து பேசுகிறாரு ஆனால் இப்போ வந்து சென்னோபுலுக்கும் ஃபுகுஷிமாக்கும் இடையில் இருக்கிற ஆண்டுகள் எவ்வளவு மைலுக்கும் சென்னோபுளுக்கும் இடையில் இருந்த ஆண்டுகள் எவ்வளவு இப்போ வந்து அதை இவர் சொல்வதை பார்க்கும்போது என்னமோ ஒரு நூறு பத்து நாளைக்கு ஒரு முறை விபத்து நடந்தால் விமானத்தில் ஏறுவீர்களான்னு அவர் கேட்குறாரு அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் பீரியாடிக்கல் இன்டர்வலில் வந்து விபத்துகள் நடப்பதில்லை விபத்து என்பதே ஒரு எதிர்பாராத ஒரு ஒரு சம்பவமாக அது வந்து நடக்கிறது அதனால் வந்து இதில் வந்து எல்லா விஷயங்களிலும் விபத்துக்கான சாத்தியங்கள் இருக்குது இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசி கொண்டிருக்கிற இடத்துல கூட விபத்துக்கான சாத்தியங்கள் இருக்குது இப்போ விபத்துக்கான சாத்தியங்களை மாத்திரமே கணக்கில் வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அணுக முடியாது வி ஹாவ் டு டேக் அ ரி 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 ரிஸ்க் அண்டு வி ஹேவ் டு டேக் அ கேல்குலேட்டட் ரிஸ்க் நேற்றைக்கு நடந்தது வந்து ஒரு வெறும் சம்பிரதாயமான ஒரு நிகழ்வு என்பது என்னுடைய இது வந்து இது ஏன் நேற்றைக்கு நடந்தது என்பதை குறித்து எனக்கு பெரிய கேள்விகள் இருக்கிறது அதற்கு வந்து நான் வேறு சில காரணங்கள் இருக்குமோ என்று கூட நான் வந்து யோசிக்கிறேன் அதில் வந்துட்டு இவர் சொன்ன மாதிரியான காரணங்கள் இல்லாமல் வேறு காரணங்கள் இருக்குமோ என்று நினைக்கிறேன் ஏன்னா டிசம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவங்க முதல்ல ரெண்டாயிரத்தி மூணுலலாம் அந்த க்ரிட்டிகாலிட்டி வர்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவங்க ஜெனரேஷன் ஆரம்பிச்சிட்டோன்னு அவங்க வந்து சொன்னது வந்துட்டு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்றாம் தேதினே வைத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு என்று வைத்துக்கொண்டால் அதில் வந்து ஏறத்தாழ ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பதினாறு பதினேழு மாதங்களுக்கு பிறகு வந்து இந்த இது நடக்குது வந்துட்டு அது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது அது வந்துட்டு அது வந்து ஒருவேளை அண்மையில் மோடி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்த போது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க குறிப்பாக அமெரிக்காவுக்கு பயணம் செய்த போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தொழில்நுட்பத்தை கொடுக்கிறோம் என்று நீங்கள் வேறு ஒரு அரசியலாக பார்க்குறீங்க அது ஆமாம் தொழில்நுட்பத்தை கொடுக்குறோம் என்று அவங்க சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து ரஷ்யா வந்து என்ன நினைக்கிறதுனா இந்த இந்த உடன்பாடு எப்போது எட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த வேலைகள் ஆரம்பித்தது ராஜீவ்காந்தியோடய இது வந்துட்டு இந்தியாவுடைய வரலாற்றில் வந்து இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருந்தது அமெரிக்காவுக்கு நெருக்கமாக இருந்ததை விட ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு காலக்கட்டம் இருந்தது அதனுடைய நீட்சியாகத்தான் இது வந்தது இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மின் அணு மின் உலை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு மூன்று நான்கு பெரிய அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா இந்த மாதிரியான டெக்னாலஜிகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஒரு போட்டி இருக்கிறது வந்துட்டு ஒரு ரஷ்யா ஒருவேளை நம்ம விட்டு இவர்கள் விலகி போய்விடுவார்கள் என்கின்ற ஒரு கவலையோ ஒரு அச்சத்தையோ கொண்டிருந்து அது இந்திய அரசை வந்து சமாதானப்படுத்துவதற்காக இது மாதிரி செய்திருக்கிறது அல்லது இந்தியா வந்து எங்களுக்கு அவசரமாக செய்த மாதிரி தெரியுதா அவர் உறுதி செய்யணுங்கிற நிலை ரஷ்யாவுக்கு இதுக்கான அறிவிப்பு வந்து ஒரு நாளைக்கு முன்னால் வருது இது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் நீங்கள் சொன்னதிலேருந்தே இதில் ஒரு குழப்பம் அதை அணு உலை என்ற அரசியல் இருக்கட்டும் அதை தாண்டி இந்த அணு உலையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பமோ ஒரு போதாமையோ ஒரு தெளிவின்மையோ இரண்டு நாட்டு அரசுக்கும் தெளிவின் நான் சொல்லலை ஆனா இதுக்கு பின்னால் ஒரு ஜியோபாலிட்டிக்ஸ் இருப்பதற்கான ஒரு பொவி சார்ந்த அரசியல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ கூடங்குளம் அணு உலை எதிர்ப்புக்கு எதிர்ப்பு போராடுகிறவர்கள் மீதே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு இவர்கள் எல்லாம் அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரால் நான் நம்பல ஏன்னா அவங்க வந்து இது வந்தது அவங்க நியூக்ளியர் டெக்னாலஜி நியூக்ளியர் பவர் என்கின்ற கான்செப்டே வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள அதனால அவங்க வந்து நியூக்ளியர் பவர்ங்கிற கான்செப்டே ஏற்றுக்கொள்ளாத போது அவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொல்வதெல்லாம் வந்து ரொம்ப மைல்டா சொல்றதுன்னா தட் இஸ் ஷேர் நான்சன்ஸ் அது வந்துட்டு ஆனால் அது இல்லை விஷயம் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு காரணங்கள் இருக்குமோ என்கின்ற ஒரு ஒரு கேள்வி இருக்கிறது இதை வந்து மிக ஒரு சுலபமான ஒரு நிகழ்ச்சியாக இதை வந்து அவங்க நடத்த முடியும் நாட்டில் பாராளுமன்றம் செஷனில் இருக்குது இப்போது பாராளுமன்றத்தில் ஒரு அறிவிப்பாக அதை வந்து அவர்களில் வெளியிட முடியும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட முடியும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து கூடங்குலத்திற்கோ சென்னைக்கோ வந்து அதை வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் இது பண்ண முடியும் இது வந்து ஒரு வெறும் ஃபார்மாலிட்டி ஒரு சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயத்தை வந்து இவ்வளோ காலம் தள்ளி நடத்துவதற்கு என்ன காரணம் என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது அது ஆனால் நியூக்ளியர் நமக்கு அணு அணு மின்சாரமே வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நமக்கு வந்து இந்த மின்சாரம் என்பது நமக்கு இன்றைக்கு உணவை போல் ஒரு அடிப்படையான ஒரு தேவை நம்மளோட செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுலேருந்து நம்மளுடைய எக்ஸ்ரே மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மின்சாரம் வேணும் அந்த மின்சாரத்தை எப்படி பெறுவது என்கின்ற ஒரு கேள்விகள் இருக்கிறது எப்படி பெறுவதுங்கிறது வந்து வழக்கமான முறைகள் வந்து நமக்கு வந்து நீண்ட காலத்திற்கு அதாவது ஒரு மா கரியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மின்சாரம் வந்து நமக்கு வேறு சில பிரச்சனைகளை வந்து கிளைமேட் சேஞ்ச் போன்ற வேறு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் கார்பன் டெபாசிட்ஸ் வந்து வெளியில் அட்மாஸ்பியரில் வந்து அதிகமாக படுகிற போது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது ஒன்று இருக்குது நமக்கு வந்து புனல் மின்சாரத்திற்கு நமக்கு போதுமான தண்ணீர் இல்லை இருக்கிற தண்ணீர்களும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாற்று மின்சாரத்திற்கான வாய்ப்புகள் அப்போ வந்து நமக்கு வந்து இருப்பது காற்று சூரியன் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதிலிருந்து நமக்கு போதுமான அளவுக்கான மின்சாரங்கள் கிடைக்குமா என்கின்ற ஒரு படிசல் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இப்போ இதில் ரிஸ்க் இருக்குது என்பதை நான் வந்து மறுக்கலை ஆனால் சாதாரணமாக நம்ம சிகரெட்டுக்கு பற்ற வைக்கிற நெருப்பில் கூட ரிஸ்க் இருக்குது இல்ல வெறும் மாத்தமே கணக்கில் வைத்துக்கொண்டு அதை நிராகரிக்க முடியும் என்று இல்ல நீங்க சொல்ற கூடிய இதே காரணம் அணுகலை தேவைன்னா கூட இன்னொரு விஷயம் வந்து அணுக்கழிவு எங்கே கொட்டுவது அப்படிங்கிற விஷயம் வரும்போது கர்நாடகா மாநிலத்தில் ஒரு இடத்தில் கொட்டலாங்கிறப்ப எல்லா தேசிய கட்சிகளும் சேர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதாவது கண்டிப்பாக அது பாதிப்பை உண்டு பண்ணும் அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்ப உச்சநீதிமன்றம் பரிந்துரை அதாவது நம்முடைய அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு என்பது வந்துட்டு இந்த ஒரு தத்துவம் சார்ந்து எடுத்துக்கொள்ளுகிற நிலைப்பாடு இல்லை இவங்க இவர்களை போல வந்து ஒரு கான்செப்ட் ஒரு ஃபிலாசபி சார்ந்து எடுத்து ஒரு ஐடியாலஜி சார்ந்து எடுத்துக்கொள்ளுகிற நிலைப்பாடு அல்ல அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற நிலைப்பாடு அவர்களுடைய அரசியல் லாபங்கள் அவர் அரசியல் ஆதாயங்கள் கருதி எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு அதை நம்ம தமிழ்நாட்டிலே கூடங்குள விஷயத்திலே பார்த்தோம் கூடங்குளத்தில் வந்து இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது மதிமுகவனுடைய நிலைப்பாடு முதலில் என்னவாக இருந்தது பின் என்ன ஆயிற்று எல்லாவற்றையும் நம்ம வந்து பார்த்து கொண்டு அவர்கள் நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளவில்லை ஆனால் அணுலையை ஆதரிக்கிற கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து விட்டார்கள் அணுலை நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளவில்லை அதை வந்து அவர்கள் ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக வைக்கல ஆ வைக்கிறேன் அப்போ ஏன்னா சிபிஎம்மோட கூட்டணி சேர்ந்ததுனால அவங்களால அதை வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் அந்த மாதிரி அவர் வேறு ஒரு தரப்பில் அதை வேறு ஒரு பார்வையில் பார்த்தாரு இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அபாயம் இதெல்லாம் தாண்டி இப்போ நமது அரசு என்ன சொல்கிறாங்க மோடி உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா தூய்மையான மின்சாரம் இதுலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ரெண்டு விஷயம் சாருக்கு சொல்றது வலியுறுத்தம் சொல்லுவாங்க ஒரு சிகரெட் பற்ற வைக்க கூட வந்து ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து உண்மைதான் ஒரு கார் ஓட்டம் கூட விபத்து நடக்கும் ஆனால் நீங்கள் ஒரு கார் விபத்தையும் ஒரு அணுகூல விபத்தையும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ண முடியும்னு எனக்கு வந்து தெரியல நீங்கள் ஒரு கார் ஃபேக்ட்ரியில் மிஷினரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது அதோட ஒன்று பெறும் ஆனால் ஒரு அணுகுல விபத்து நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து

ஒவ்வொரு சில நூறு ரியாக்டர் வச்சுக்க முடியும் சின்ன சின்ன இப்போ கக்கரா பார்லர் மூணு வருஷம் மூணு மாசம் விபத்து இருந்துச்சு குஜராத் மாநிலத்தில் கக்கரா பார்ல இன்னும் அந்த பிளான் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கல அந்த ரியாக்ட் அந்த ரேடியாக்டிவிட்டி வந்து அங்கே கண்டினியூ வந்து முன்னால் இருந்து டிராபேல வந்து அதை எங்கே கொண்டு இருக்கு ஆமா இன்னைக்கு அது நீங்கள் அமிதாப் கோஷ் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் ஃபுகுஷ்மா எது மாறும்னா பாம்பே தான் மாறும்னு சொல்லியிருக்காரு நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க பாம்பேல ஒரு விபத்து இருந்துச்சுன்னா ரெண்டு கோடி மக்கள் வாழ்றாங்க நீ எங்கே போய் இந்த ரெண்டு கோடி மக்களை வைப்பீங்க ஸோ இது ஒரு நீங்கள் ஒரு கார் விபத்தையும் ஒரு சிகரெட் பற்றக்கூடிய விபத்தையும் நீங்கள் வந்து ஒரு பற்ற கூட நிச்சயமாக கம்பேர் பண்ணவே முடியாது அது மாதிரி ஒரு ஒரு பழுதடக்கூடிய தொழில்நுட்பம் இஸ்ரோ சேட்டிலைட் விடுறாங்க பத்து சேட்டிலைட் ஒரு சேட்டலைட் கீழே விழுகுது நமக்கு அது புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா பெரிய பொருள் செலவு தான் இழப்பை ஒழிய ஒரு மிகப்பெரிய உயிரிழப்போ அது வந்து நடைபெறுது அது மட்டும் கடலில் போய் விழுந்து ஃபெயிலியர் ஆகிடுது அந்த டெக்னாலஜி அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அடுத்தவரை சக்ஸஸ் பண்ணுறாங்க ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அணு 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 இயந்திரங்களை நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணவே முடியாது ஒரு 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 ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் வந்து சொல்ல முடியாதுங்க அவர் விபத்து தேவைப்பட்டால் நீ புக்குசி மாலை என்ன முப்பது கிலோமீட்டர் நாட்டுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கு என்ன தேவை யாரு வேண்டாம் சொன்னாரம் தேவை யாருமே மின்சாரம் வேண்டாம்னு சொல்லவே இல்லைங்க எனக்கு மின்சாரம் வேணும் சாருக்கு வேணும் உங்களுக்கு வேணும் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மின் இழப்பு என்ன டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் அஃபிஷியல் ஃபிகர்ஸ் வந்து இருபத்தஞ்சு பர்சென்ட் அன் அஃபிஷியல் ஃபிகர்ஸ் நாற்பது பர்சென்ட் அப்போ மின்சாரம் உற்பத்தி ஆகி அந்த நுகர்வோரை போய் சென்றடையும் போது நாற்பது பர்சன்ட் வீணாக போகுது அப்ப தமிழ்நாட்டோட எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் வந்து ஒரு பெரிய ஓட்டவாளி நீங்கள் ஒரு கூடங்களும் இல்லை நூறு கூடங்களும் வச்சு மின்சாரம் உற்பத்தி செஞ்சு அதை தண்ணியை ஊற்றாலும் ஓட்டவாளி தண்ணி கீழே போக வச்சு அப்போ நீங்கள் வந்து அந்த உடை அந்த ஓட்டைகளை அடைப்பதற்கான உங்க பணத்தை போடுவீங்களா இதை புதுசு புதுசாக மின்சாரம் உற்பத்தி நிலையம் கட்டுவீங்களா நீங்கள் ஓட்டையை தான் ஃபர்ஸ்ட்டு அடைக்கணும் நீங்கள் இந்த இருபத்தஞ்சு நாற்பது சதவீதமாக ஒரு இழப்பை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஒரு கூடங்களும் இல்லை இருபத்தஞ்சி சேவ் பண்ணலாம் அப்போ நம்மளோட அப்போ நம்மளோட நோய் ஏன் என்ன ஏன் அரசுகளை செய்ய மாட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை மாத்துங்க ஒரு இரநூத்தம்பது கோடியில ஒரு கண்டெக்ஷனை மாத்துங்க ஒரு நூறு கோடியில இது எல்லாமே சின்ன ப்ராஜெக்ட்ஸ் சின்ன ப்ராஜெக்ட்ஸ்னா சின்ன கமிஷன் இதுனா ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி பெரிய கான்ட்ராக்டர்ஸ் பெரிய கமிஷன் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது இன்னும் இன்னும் நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு பிளான் சப்மிட் பண்ணோம் என்னெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இன்னைக்கு எனர்ஜி பாலிசி அவ்வளோ புக்கே நாங்கள் கொண்டு வரோம் தமிழ்நாடு அரசு என்னெல்லாம் செய்யணும் புதிதாக அணு உலைகள் போடாமல் புதிதாக அனல் மின் நிலையங்கள் போடாமல் தமிழகத்துடைய மின்சார தேவையை நிச்சயமாக பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு புங்க புக்கே போட்டிருக்கோம் ஸோ இது மின்சாரம் சம்மந்தப்பட்டது தூய்மையான எனர்ஜிக்கு வர்றாங்க நீங்கள் சார் சொன்ன மாதிரி நீங்கள் கூட அதாவது அணு மின் நிலையங்கள் வந்து தூய்மையான எனர்ஜின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் அது அந்த பவர் ஜென்ரேட்டிங் அந்த இடம் இருக்குல்ல அந்த மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இருக்குல்ல அங்கேருந்து மட்டும் தான் கார்பன் வழிகிறது இல்லையே அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி மிக மிக அதிகமாக கார்பனை பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் நியூக்ளியர் டெக்னாலஜி அந்த யுரேனியம் மைனிங் அந்த யுரேனியத்தை மைன் பண்ணும்போது அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பனை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்புறம் அந்த எல்லோ என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் நீங்கள் நேச்சுரல் யுரேனிய அந்த யுரேனியத்தை எடுத்து தான் நீங்கள் வந்து அணுகுறியில் கொண்ட முடியும் அந்த என்ச்மெண்ட் ப்ராசஸ் அதில் அவ்வளவு கார்பன் வந்து எமிட் ஆகுது மூன்றாவதாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அந்த இப்போ அதுவும் இப்போ அப்புறம் நிறைய சிமெண்ட்டும் ஸ்டீலும் போட்டு பயங்கர ரிஜிட்டாக கட்ட முடியாது ஸோ அதுக்கு எவ்வளோ கார்பன்ஸ் விடாது இது எல்லாத்தீவிர முக்கியமான விஷயம் அணு கழிவுகளை அடுத்த பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து பாதுகாத்தாகணும் அப்போ வந்து அங்கே வந்து மின்சாரம் கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு மின்சாரம் கொடுத்தாகணும் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து வா தண்ணி போகாமல் பார்த்துக்கணும் ஒரு 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 யாருமே அண்ட முடியாத ஒரு பகுதியாக இருச்சு அது வந்து நீங்கள் வந்து பாதுகாத்தாகணும் இந்தியாவில் அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு பகுதியில் வந்து கூடங்குளத்துலேருந்து மின்சாரம் வேணும்னு கேட்குற வந்து கழிவு வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க கூடங்குளத்துலேருந்து மின்சாரம் வாங்குற கேரளா வந்து கழிவுகளை வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க கூடங்குளத்துலேருந்து மின்சாரம் வாங்குற ஆந்திரா வந்து கழிவு வச்சுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி கூடங்குளத்தில் மட்டும் வைப்பீங்க கூடங்குளத்துலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் வந்து கர்நாடகாவுக்கு வேணுமா ஆந்திராவுக்கு வேணுமா கேரளாக்கு வேணுமா ஆனால் உற்பத்தி ஆகும் கழிவு கூடவத்திலே இருக்கணுமா சரி ஏழு வருஷம் குடும்பத்திலே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்தியாவோட டிஜிஆர் எங்கே இருக்குது டீப் ஜியாலஜிக்கல் கெப்பாசிட்டி இந்தியாவுடைய அணுக்கழிவுகளை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அணுக்கழிவுகளை கொண்டு போய் கொட்டக்கூடிய இடம் இந்தியாவில் இருக்கா கிடையாது யூஎஸ்லேயே கிடையாது யூஎஸ் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக யூகா மவுண்டன்ஸ் பெரிய ரிசர்ச் பண்ணி அங்கே கொண்டே கழிவுகளை கொட்டலாமான்னு முடிவு எடுத்து இருபத்தஞ்சி வருஷம் ரிசர்ச் பண்ணாங்க போட்ட வருஷம் முன்னாள் ஆரம்பிச்சுட்டாங்க யூகா மவுண்டன்ஸில் கொட்ட முடியாது என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது திரும்ப விருப்பத்தில் நடக்குது அமெரிக்காவில் அதுக்கப்புறம் ஒரு அணுகலை கூட அவங்க இயக்கலை ஒரு அணுகுட கட்டவே கட்டவில்லை செயல்பட்டு இருக்க அணுலையில அப்படியே ரன் பண்ணி காப்பா ஷட்டம் இருக்காங்க இல்லையே ஒரு அணுலையை கூட அவங்க போடவில்லை சோலார் எனர்ஜியை வச்சு நீங்க வந்து இந்தியாவுடைய எனர்ஜி ரெக்கமெண்ட்ஸ் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு தவறான பிரச்சாரம் சொல்லலாம் நிச்சயமா செய்ய முடியும் ஜெர்மனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளாராக தங்கள் நாட்டில் உள்ள அனைத்து அணுகுலிகளையும் மூடி நாங்க முழுவதும் சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயக்கப்படுற அறிவிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வேண்டும் என்கிற நாடுகளும் அணுலையோ யாரு இந்தியாவும் சைனாவும் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது

நீங்க யார் ஸ்டாப் பண்றாங்க முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் டிபெண்ட் ஆன் ஜப்பான் கடந்த அஞ்சு வருஷமா ஒரு யூனிட் கூட வந்து வந்து கழிவுகளை என்ன செய்வது என்பதற்கு அது வந்து அது வந்து இந்தியாவுக்கு மட்டும் உரிய ஒரு பிரச்சனை இல்லை அது வந்து உலகம் பூராவும் இருக்கு அது உலகம் பூராவும் அதில் கவனங்கள் செலுத்தி கொண்டு இருக்கு அதற்கு என்ன ஒரு மாற்று செய்வது அதற்கு அதுல இருந்து வேற ஏதாவது செய்ய முடியுமா அதை தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகள் அதில் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த ஆய்வுகள் ஏதோ நேற்றைக்கு தொடங்கின ஆய்வுகள் இல்லை அந்த ஆய்வுகள் தொடர்ந்து பல காலமாக நடந்து கொண்டிருக்கு அது ஒரு சவால் அது ஒரு சேலஞ்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மனிதகுலம் இதே மாதிரியான எத்தனையோ சவால்களை தாண்டி வந்திருக்கு நம்ம வந்து அணைகள் கட்டும் போதும் கூட அப்போ என்ன சொன்னாங்க அணைகள் வந்து உடஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அங்கே கி ராஜநாராயணன் வந்து அவருடைய கோபுல கிராமத்தில் வந்து ஒரு சம்பவத்தை கூட எழுதியிருக்கார் தீப்பெட்டி முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட போது அப்போ மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இது என்ன அநியாயமாக இருக்குது நெருப்பை வந்து பைகள் சட்டப்பைகள் வச்சுட்டு போகிறதா இது தீ பிடிச்சேன்னா ஆகும் என்று அவர்கள் சொன்னாங்க இதில் வந்து அதிக இவர் சொல்கிறார் விபத்து ஏற்படும் அதனால் அதிக அளவில் வந்து பாதிக்கப்படும் அப்போ விபத்து ஏற்படாமல் ஒரு விஷயத்தை கையாளுவது என்பதுக்கு தான் அறிவியல் இருக்குது அதை அது அறிவியலை பயன்படுத்தி அதை வந்து செய்ய முடியும் இன்றைக்கு வந்து இந்த அணுக்கழிவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் போகலாம் ஆனால் நிச்சயமாக வந்து கால ஓட்டத்தில் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனால் அது வந்து த இந்தியாவினுடைய பிரச்சனை மட்டும் அல்ல உலகள அதே உலகளாவிய ஒரு பிரச்சனை அதே மாதிரி இப்போ ஜெர்மனியில் வந்து பவருக்கு போயிட்டாங்கன்னா ஜெர்மனியில் இவ்வளோ நாள் எங்கேருந்து அவர்களுக்கு பவர் கிடைத்தது அப்புறம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் இருக்குங்கிற டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து அது உருவாக்கப்பட்டு பல பல ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது அதை வந்து மாடர்னைஸ் பண்ணல அப்டேட் பண்ணல இந்த ஓட்டவாளியை வைத்து கொண்டு தான் தமிழ்நாடில் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக மின்சாரம் பயன்படுத்தும் மாநிலம் என்பது தமிழ்நாடாக இருக்குது தமிழ்நாடோட பவர் கன்சம்ஷன் என்பது என்ன என்பதை வந்து நீங்கள் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்த பவர் கன்சம்ஷன் என்ன இப்போ இருக்கக்கூடிய பவர் கன்சம்ஷன் என்ன நுகர்வு அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு நுகர்வு ஏன் அதிகரித்திருக்கிறது அப்போ ஒரு நம்மளுடைய பயன்பாடுகள் அதிகரித்திருக்கிறதுனால நுகர்வு அதிகரித்திருக்கிறது அப்போ வந்து அப்போ இந்த மாதிரி ஒரு 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 செயின் இருக்கு தனியா ஒரு ஐஸ்லேட்டடா ஒரு கண்ணியை மட்டும் எடுத்து கொண்டு வந்து அதை நம்ம பார்த்து கண்டிப்பா இல்ல அது சாரசுபா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டேம்ஸ் வந்து ரொம்ப சுற்றுச்சூழலுக்கு எதிரானவன் சொல்லிட்டு ஒரு கடந்த இருபஷமா எல்லாமே உணர்ந்துட்டாங்க அமெரிக்கால ஒரு டேம் கூட கட்டப்பட தொள்ளாயிரம் டேம் வந்து டி கமிஷன் பண்ணிருக்காங்க உலகம் உள்ளதும் டேட்டா இருக்குது அமெரிக்கா த்ரீ இந்தியாவும் சைனா மட்டும் நாட்டை சுற்றுச்சூழல் அழிக்க உள்ள எல்லா விஷயங்களையும் போட்டி போடுறது முடிவு பண்ணிக்காங்க இந்தியாவும் சைனா மட்டும் தான் வேறு எந்த நாடு கிடையாது மற்ற நாடுகள்லாம் வந்து தாங்கள் நடந்து வந்த பாதையை தப்பான பாதையும் புரிஞ்சுக்கிட்டு உலகத்துல அதிகமான மக்கள் தொகை

அதாவது நீங்கள் வந்து ஈக்குவலாக இருக்கா கிடையாது இங்கே சென்னையில் வேளச்சேரி லேக்குக்குள்ளே கட்டப்பட்டிருக்க மால் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பன்னிரெண்டாயிரம் யூனிட் மின்சாரத்தை கன்சியூம் பண்ணுறாங்க அங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ கிலோமீட்டர் தள்ளிருக்க ஒரு கிராமத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் யூனிட் மின்சாரம் போதும் அப்ப அந்த மால் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் இந்தியாவின் பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இடத்துல புரியுதுங்கிறது மின்சாரம் மட்டும் இல்ல எல்லாமே இல்ல சோ நமக்கு ஜென்ரேஷன்ல பிரச்சனை இல்ல நம்மளுடைய இதுல வந்து பிரச்சனை இல்ல அப்ப எங்க பிரச்சனை ஈக்யூபில் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதா அங்கதான் பிரச்சனை அப்ப தான் ஃபோக்கஸ் பண்ணும் ஒழிய கூடங்குளம் கட்டுறதுலயோ கல்பாங்கத்தில ஃபோகஸ் பண்ண முடியாது நீங்க ப்ரொடியூசர் எலக்ட்ரிசிட்டியை மக்கள் சரிசமா பிரிச்சுக்கிறாங்களா கேள்விதா இருக்குது இப்போ நேற்று வந்து ராஜ்யசபாவில் வந்து அந்த காஷ்மீர் குறித்த விவாதம் வந்து ரொம்ப ஒரு சுவையாகவும் நடைபெற்றிருக்கு சூடாகவும் நடைபெற்றிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அவர்கள் கரண் அவர்களே காஷ்மீர் குறித்து சில மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னே சொல்லணும் கரண் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு காஷ்மீர் பிரச்சனை வந்து இந்தியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனை அல்லங்கிற அளவில் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு குலாம் நபி ஆசாத் வந்து காஷ்மீர் இந்தியாவோட இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதே பூர்வமாக உணர்வு பூர்வமாக காஷ்மீர் ஒன்றும் இந்தியாவோட இல்லைங்கிறது தான் இந்த காட்சிகள் காமிக்கிதுன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் இது ஒரு யாரும் இன உரிமை இந்த மாநில உரிமை பேசுகிறவங்க பேசல ஒரு தேசிய கட்சி அது காஷ்மீருக்கும் காங்கிரஸுக்குள்ளே தொடர்பு எல்லாருக்கும் தெரியும் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவரே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கறதை எப்படி பார்க்குறீங்க காஷ்மீர் இந்தியாவோட இன்னும் இதே பூர்வமாக இணையலை அப்படிங்கிறது அதில் வந்து கரண்சிங்குடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஸ்டேட்மெண்ட்டும் கூட ஏன்னா கரண் வந்து இந்த காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்த போது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட அரசர் ஹரிசிங்குடைய மகன் அவரவும் அந்த நேரத்தில் அதில் வந்து பின்னால் வந்து காஷ்மீருக்கான சட்டங்களை உருவாக்குற போது அந்த சட்டங்களுக்காக கையெழுத்து போட்டவரும் கரண் சிங் தான் வந்துட்டு அதனால அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மூன்று விஷயங்களை தவிர பாதுகாப்பு கம்யூனிகேஷன் வெளியு வெளியுறவு இந்த மூன்று விஷயங்களை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் நாங்களும் இதே மாதிரி மற்ற மாநிலங்கள் எப்படி மற்ற சமஸ்தானங்கள் எப்படி கயத்து போட்டு சேர்ந்தார்களோ அதே போல் அதே மாதிரியான அக்ரிமெண்ட்டில் நாங்கள் கயத்து போட்டிருந்தாலும் இந்த மூன்று விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் வந்து இந்தியாவுக்கும் எங்களுக்குமான உறவு வந்து ஒரு தனிப்பட்ட உறவு அந்த தனிப்பட்ட உறவைத்தான் வந்து ஆட் அரசமைப்பு சட்டத்தினுடைய முந்நூற்றி எழுபது எழுபதாவது பிரிவு வந்து சொல்கிறது என்று அவர் வந்து பேசியிருக்காரு ஆனால் இது நடந்து பல ஆண்டுகள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து மாநில அரசு இருக்குது மாநில அரசு சட்டங்கள் ஏற்று இருக்குது மத் இந்தியா அரசு சட்டங்கள் ஏற்று இருக்குது அதில் முந்திலாம் பார்த்திங்கன்னா வித் எக்ஸப்ஷன் டு ஜே அண்ட் கேன் போட்டு சில சட்டங்களை வந்து ஏற்றுவாங்க இப்போ அந்த மாதிரி கூட அது பண்ணுறது இல்லை இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் தான் சொல்லி வந்த கருத்துக்களையே வந்து அது வந்து மறுத்து வந்திருக்கிறது அதாவது காங்கிரஸ் அதுதான் நேற்று குலாநபிசா சொன்னதே அதை முதலாக வந்து யுனைடட் நேஷன்ஸில் இந்த பிரச்சனையை வந்து எழுப்ப முயன்ற போது அதாவது அந்த ஒப்பந்தம் அதை காஷ் காஷ்மீருடைய முழு பின்னணியும் சொல்கிறதுக்கு நேரம் இருக்கும் தெரியல காஷ்மீர் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முஸ்லீம்கள் அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஆனால் ஒரு இந்து அரசரால் ஆளப்பட்ட ஒரு சமஸ்தானமாக அது இருந்தது அதுக்கு நேர்மாறாக இங்கே ஹைதராபாத் இருந்தது ஹைதராபாத் வந்து இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஆனால் ஒரு முஸ்லீம் அரசரால் ஆளப்பட்ட ஒரு சமஸ்தானமாக இருந்தது இப்போ காஷ்மீரில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்தியாவோடும் சேர விரும்பலை பாகிஸ்தானோடும் சேர விரும்பலை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஆரம்பத்தில் அவங்க எடுத்திருந்தாங்க ஆனால் காஷ்மீரில் வந்து மக்கள் அதிகமாக முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வாக்கெடுப்பு நடந்தால் அதாவது அவங்க பிரிட்டிஷ்காரங்க போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இந்தியாவோட சேருங்க அல்லது பாகிஸ்தானோடு சேருங்க அல்லது தனியாருங்க எதை வேணால் பண்ணுங்கள் ஆனால் மக்களை கூ மக்களோட கருத்தையும் கேட்டுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னாங்க மக்களோட கருத்தை பிரதிபலிப்பவராக பிரபலமான தலைவராக ஷேக் அப்துல்லா இருந்தார் ஷேக் அப்துல்லா இந்தியாவோடு இணைய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை கொண்டு காஷ்மீர்லேயே வந்து வட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாகிஸ்தானோடு இணைய வேண்டும் என்றும் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவோட இணைய வேண்டும் என்ற கருத்தை கொண்டு ரெண்டு பேருடைய இணைய வேண்டாம் தனியாக நம்ம இருக்கலாம் என்ற கருத்தை கொண்டவர்களும் அங்கே இருந்தாங்க அப்போது இந்த உடன்பாடு இந்த மாதிரியான ஒரு அவங்க வந்து காஷ்மீர் தனக்கு வரவில்லை என்று பொறுத்திருந்து காத்து காத்து பொறுத்திருந்து கிடைக்காமல் போனோடனே பாகிஸ்தான் ஒரு தாக்குதலை வந்து அங்கே நடத்தியது தாக்குதலை நடத்தியது ஒரு பகுதியை வந்து அது தன்னுடைய வசத்துக்கு கீழ் கொண்டு வந்தது அதைத்தான் நம்ம வந்து இன்றைக்கு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று நம்ம சொல்கிறோம் அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்று கேட்டால் இது வந்து காஷ்மீர் மக்கள் வந்து இந்த ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்ததுனால பல தலைமுறைகளாக அது வந்து இந்தியாவுக்கும் அவர்களுக்குமான ஒரு அவர் சொல்கிறதை போல் ஒரு இதயபூர்வமான வந்து உணர்வு ஏற்படல ஆனால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஐக்கிய நாடுகள் சபையில் காஷ்மீர் பிரச்சனை முதன் முதலாக பாகிஸ்தான் எழுப்ப முயன்ற போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம செய்கிற போது நம்ம வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒரு கருத்து வாக்கெடுப்பு ஒரு பிளெபிசைட் நடத்தி அந்த முடிவின் அடிப்படையில் சே சேரலாம் அல்லது யாரோட இருக்கலாம் என்பதை அந்த அந்த பிளெபிசைட் முடிவு செய்யும் என்று சொல்லியிருந்தாங்க அதைத்தான் ஷேக் அப்துல்லாவோட நேஷனல் கான்ஃபரன்ஸ் நீண்ட காலமாக அதை வற்புறுத்தி கொண்டு இருந்தது அந்த பிரச்சனையை பாகிஸ்தான் நாங்கள் எழுப்பின போது அப்போது வி கே கே மேனன் வந்து அதை ரொம்ப கடுமையாக வந்து அதை எதிர்த்து பேசினார் காஷ்மீரை பற்றி ஐநாவில் பேச முடியாது ஏன் பேச முடியாதுன்னு கேட்டால் காஷ்மீர் வந்து எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனையை வந்து ஐநாவில் பேச முடியாது இரண்டு நாடுகளுக்கு இடையே ஆன பிரச்சனையை தான் ஐநாவில் வந்து பேச முடியும் அதனால இதில் பாகிஸ்தான் அந்த கருத்துக்கு மாற்றாக காங்கிரஸ் கட்சியில் கருத்துக்கு மாற்றாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனை இல்லைன்னு காங்கிரஸ் கட்சியிலிருந்தே ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கார் அதுதான் அந்த மாற்றம் வந்து இருக்கு அந்த மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன என்று யோசிக்கிற போது அவங்களுக்கான ஒரு அரசியல் நிர்பந்தங்கள் என்பது ஒன்று இருக்குது இப்போ வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய மாநில அரசை ஆளுவது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநில கட்சி பிடிபி அதோடு பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து ஆண்டு கொண்டு இருக்குது காங்கிரஸ் என்பது ஒரு வலுவான நிலையில் வந்து பல ஆண்டுகள் வந்து அங்கே தேர்தலில் சரியாகவோ தவறாகவோ தேர்தலை ரிக் பண்ணியோ காங்கிரஸ் வந்து அங்கே பல காலம் ஆண்டு கொண்டிருந்த ஒரு கட்சி இப்போது அதனுடைய பிடி தளர்ந்து விட்டது அங்கே வந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய ஏன்னா அங்கே வந்து முதன்மையான கட்சி பிடிபி ரெண்டாவது முதன்மையான கட்சி ஃபருக் அப்துல்லாவோட உமர் அப்துல்லாவோட நேஷனல் கான்ஃபரன்ஸு அதற்கப்பறம் பிஜேபி அதற்கப்பறம் காங்கிரஸ் என்று மற்ற எல்லா மாநிலங்களிலும் எப்படி காங்கிரஸ் வந்து ஒரு நான்காவது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோ அதே மாதிரி அங்கேயும் அது தள்ளப்படுது ஒரு தேர்தல் அரசியல் யுக்தி தான் அதை நோக்கி வந்து இவங்க அங்கே மக்கள் வந்து இந்திய அரசின் மீது கொதிப்பாக இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து அவர் அந் அதை சொல்லுகிற போது தான் மக்களுடைய ஆதரவை கிடைக்கும்ங்கிற கருத்தில் வந்து அவங்க பேசுகிறாங்க வந்துட்டு காஷ்மீரை வந்து இதுவரைக்கும் இந்தியாவை நம்மளுடைய மத்திய மத்தியிலிருந்து ஆண்ட எல் எந்த அரசும் காங்கிரஸ் பிஜேபி எந்த அரசும் அதை வந்து மிக மோசமாகத்தான் அதை வந்து அவங்க கையாண்டிருக்காங்க அவங்க வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வுக்கு வர முடியும் என்று நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு மூன்று ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸஸ் நடத்தியிருக்காங்க அதில் காஷ்மீர் தனியாக பிரிந்து போய் காஷ்மீராகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஹுரியத் கட்சி வந்திருக்கு அவங்கள தவிர மற்றவர்கள் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் பங்கு பெற்றிருக்காங்க அப்படி இருந்தும் ஒரு உருப்படியான ஒரு திட்டத்தை வந்து நம்மளால் வந்து கொண்டு வர முடியல நான் உங்கள்ட்ட முன் வைக்கிறது இப்போ நீங்கள் விமர்சிக்கிற தேசிய கட்சிகள் அதாவது தேசிய இன பிரச்சனையில் நீங்கள் விமர்சிக்கிற தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் காங்கிரஸ் அதில் முதன்மையான கட்சி சிபிஎம் கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு உள்ள அந்த மக்கள் இன்னும் இதேத்தால் இணையலை அப்படின்னும் காஷ்மீர் வந்து இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விஷயங்களை ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி இதை சொல்லியிருக்கக்கூடிய மூத்த தலைவர் சொல்லியிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன விதமாக காரணமாக இருக்கலாம் இன்றைக்கே அதை சொல்லிக்கலாம் ஆனால் இன்றைக்கி காஷ்மீரில் எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் காரணமும் காங்கிரஸும் பாஜகவும் தான் அதை நீங்கள் மறுக்கவே முடியாது இன்றைக்கி இருக்கிற காஷ்மீர் இளைஞனுக்கு இந்தியா பற்றின ஒரு பிம்பம் என்ன பிம்பமாக இருக்குது ஒரு எலெக்ஷன்ஸை ரீக் பண்ணுற ஒரு இந்தியா கரப்ஷன் செய்கிற இந்தியா மிலிட்ரி பங்கர்ஸ் அப்போ பங்கரை பார்க்கும்போது தான் இந்தியா அவன் தான் வரும் போலீஸை பார்க்கும் போது அவன் இந்தியா ஞாபகம் தான் வரும் அல்லது இரவு ஒன்பது மணி தொலைக்காட்சி பிரைம் சேனலில் வந்து கத்தி கொள்கிற ஒரு நாடாதான் வந்து அவனுக்கு இந்தியா பற்றி ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸும் பிஜேபி தான் இந்தியாவை தண்ணிலிருந்து அந்நியப்படுத்தி தான் அவங்க நிச்சயமாக பார்க்குறாங்க அது தானே அதில் வந்து மாற்றுக்கதே கிடையாது அவங்க இந்தியா என்ன கண்டிஷன் சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணாங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம் வாக்கெடுப்பின் அடிப்படையில் முடிவெடுப்பீர்கள் காஷ்மீர் மக்கள் தான் சொன்னாங்க அது என்னங்க எங்கே நடந்துச்சு இந்தியா அது 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 வந்து ஒரு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி அதை நான் அதுக்குள்ளே நான் போகல இப்போ அழகாக பிரச்சனை எடுத்துக்கோம் நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்த இளைஞனுக்கு வந்து தொண்ணூறில் பிறந்த ஒரு குழந்தைக்கு இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி முப்பது வயதாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு இந்தியாங்கிற பிம்பம் எப்படி வந்திருக்குன்னா மிலிட்ரியை வச்சு கொள்வாங்க சொந்தம் நீங்கள் இந்தியா காஷ்மீர் தமிழோட நாடு என்றால் பெல்லட் பாம்ஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் பெல்லட் பாம்புஸ் தடை செஞ்சிருக்கு சொந்த நாட்டு மக்கள் மீதே பெல்லட் பாம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ராணுவம் அது இந்திய ராணுவம் இந்திய தான் இங்கே ராணுவத்துக்கு அப்புறம் இந்திய ராணுவம் தான் இப்போ நீ வந்து எப்படி வந்து அவங்க வந்து இந்தியாவோட மெயின் ஸ்ட்ரீமோட சேர்வாங்கன்னு நினைக்க முடியும் முழுவதுமாக அராஜகத்தையும் முழுவதுமாக ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸையும் வச்சு மில்டரிங்கிறது எதுக்குங்க போருக்காக பயன்படுத்த இரு நாடுகளுக்கு இடையே போறதா பயன்படுத்தாதான் மிலிட்ரி காஷ்மீர் உங்க அப்போ நீங்கள் வேற நாட்டு நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் வடகிழக்கு அரசுக்கு எதிரான ஒரு குரல்கள் ஒரு அமைப்புகள் தோன்றும் போது அதுக்கு யார் காரணம் நீங்க தமிழ்நாட்டில் மில்ட்ரி இல்லையே கர்நாடகாவில் மில்ட்ரி இல்லையே உத்தரப்பிரதேசில் மில்ட்ரி இல்லையே மகாராஷ்டிராவில் மில்ட்ரி இல்லையே ஏன் அங்கே தோன்று அரசியல் காரணங்கள் இருக்கு சோசியல் ரீசன்ஸ் இருக்கு அந்த காரணங்களை களையாமல் அந்த சமூக விஷயங்களை ஆராயாமல் அரசியல் விஷயங்களை ஆராயாமல் மில்ட்ரி ஏன் நார்த் ஈஸ்டில் மில்ட்ரி இருக்கு ஏன்னா அங்கேயும் சோசியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு அப்போ சொந்த மக்கள் மீதே ராணுவத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசு இருக்கும்போது எப்படி என்னுடைய நாடாக நான் அதை நினைக்க முடியும் நிச்சயமாக அந்த காஷ்மீர் இளைஞன் வந்து காஷ்மீர் மக்கள் வந்து ஒருபோதும் இந்தியாவை தங்கள் நாடாக நினைக்க மாட்டார்கள் இந்த நிலைமை தொடர்ந்தால் நீங்கள் வந்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் காஷ்மீர் பிரச்சனையை தனியாக பிரித்து பார்க்கணும் இந்தியாவுடைய அராஜா சந்தேகம் இந்திய அரசுடைய அட்டுழியங்கள்லாம் அதிக அளவுக்கு அதிகமாக நடந்த ஒரு நாட்கள் அதெல்லாம் எலெக்ஷன்ஸ் வந்து நினைச்சபடி நடத்துறது நாங்க யார முதலமைச்சர் சொல்லுமோ அவர் கொண்டதுக்கு எலெக்ஷன்ஸ் ரிக் பண்ணுவோம் நாங்க கள்ள ஓட்டு போடுவோம் நாங்க பூத் கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு செய்த அரசாங்கம் அப்ப இந்திய ஜனநாயகத்தின் மீது அந்த இளைஞனுக்கு எப்படி நம்பிக்கை வரும் மோடி அவர்கள் இந்த நேரத்துல நீங்க சொன்னது நினைவு வருது ஏன் கற்கள் எடுக்கிறீங்க உங்க கையில மடிக்கணினி அளவா இருக்க வேணும் பேனாவும் புத்தகம் இருக்க வேண்டிய நேரத்தை ஏன் கற்கள் எடுக்கிறீங்க நம்ம நாட்டு காஷ்மீர் இளைஞர்கள் அவர் கேட்டு அவங்க கையில கள்ள கொடுத்தது யாரு அவங்க என்ன வே அவங்க என்ன வேணுன்னே வந்து கல்லெடுக்கிறாங்க

அதை வந்து அதை அதை கண்டித்து நவாஸ் ஷெரீப் வந்து ஒரு அறிக்கையை விட்டார் நேற்றைக்கு வந்து லக்ஷ்ராய்டோபாவுடைய இவர் வந்து ஒரு வீடியோவில் பேசின காட்சிகளே வந்து நேற்றைக்கு பிரச ஒரு கிளைம் பண்ணுறாங்க நீங்கள் நீங்கள் அதாவது பிரச்சனை என்னென்னா ஒரு அண்ட்ரஸ்ட் நடக்குது அதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி ட்ரை பண்ணுறாங்க அப்படி தான் பார்க்கணும் அந்த அண்ட்ரஸ்ட்டுக்கு காரணம் யார் இந்திய அரசாங்கம் தான் அந்த அங்கே ஏன் ஒரு கொதிப்பு நிலைமை இருக்குது ஏன்னால் இந்திய அரசாங்கத்துடைய தவறான செயல்கள் தவறான நிலைப்பாடுகள் காஷ்மீர் மக்களுக்கு என்ன தேவை என்பதை காஷ்மீர் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு இந்திய அரசு படுக்கட்டும் எடுக்க முடியுமா இந்திய அரசு எடுக்குமா அதுதான் கேட்குறாங்க எங்கள் நாங்கள் இந்தியாவோட இருக்கோமா பாகிஸ்தானோட இருக்கோமா தனியாக போகிறோமா நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படி தான் நீங்கள் எங்ககிட்ட சொல்லி கையெழுத்து போட்டு எங்களை சேர்த்திங்க இந்தியா வந்து இப்போ காஷ்மீரை ஆக்சஷன் டிபி எடுத்து நம்ம படித்தோம்னா தெல்ல தெளிவாக சொல்லுது அந் இந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த 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 ட்ரைப் அந்த ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மி பேக் டு ஒரு இன்ட்ரூஷன் இருந்தப்போ அதை தடுத்துருப்பாட்டி அங்கே ஒரு அமைதி நிலவிய பிறகு இந்தியா ஐநாவின் மேற்பார்வையில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தும் இது இந்தியா அந்த 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 ட்ரீட்டியில் போட்டிருக்க கையெழுத்தில் போட்டிருக்க ஒரு சரத்து சூப்பர்விஷன் ஏன் ஐநாவில் எழுப்புனாங்க தெரியுமா பாகிஸ்தான் அது அந்த அந்த ட்ரீட்டியில் இருக்குது வித் தி சூப்பர்விஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் வி வில் கண்டக்ட் அ பிளபிசைட் இன் காஷ்மீர் டு டிசைட் தி ஃபியூச்சர் ஆஃப் காஷ்மீர்னு இந்தியா ஒரு வாக்கு கொடுத்து கையெழுத்து போட்டுருக்கு அதான் மக்கள் கேட்குறாங்க அப்போ நீங்கள் வந்து உங்கள் கூட ஒரு விஷயம் சொல்லுவீங்க கையெழுத்து போட்டு கொடுப்பீங்க அதை பற்றி பேசவே மாட்டீங்க காஷ்மீர் இந்தியாவோட இன்டகரல் பாட்டு நீங்கள் வெளியே போய் அறிவிப்பீங்கன்னா நான் அதை உணர்ற மாதிரி உங்கள் செயல்பாடு இருந்திருக்கா காஷ்மீர் இளைஞன் நான் வந்து இந்திய நாட்டோட சேர்ந்தவன் எனக்கு உணர்த்தக்கூடிய எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிருக்கீங்க இந்தியாவுடைய விரிவாதிக்க அரசியலை காமிக்குது ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்டை காமிக்கதுங்கிற மாதிரியான விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நினச்சிருந்தா தளர்த்திருக்கலாம் முக்கியமான காரணம் வந்து அவர்களை வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து அங்கே மிக குறைவு அதாவது வந்து நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நதிகளை கொண்டு நம்ம வந்து நிறைய வந்து புனல் மின்சாரம் வந்து நம்ம தயாரிக்க முடியும் ஆனால் அங்கே வந்து பெரிய தொழிற்சாலைகளோ அல்லது படித்து விட்டு வருகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு வாய்ப்புகளோ அங்கே வந்து கிடையாது அங்கே வந்து இருக்கக்கூடிய அவர்கள் வந்து டில்லிக்கோ பஞ்சாப்கோ மாதிரி அந்த இடங்களுக்கு தான் வந்து அவர்கள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இரண்டாவது வந்து அங்கே இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில் இரண்டு தொழில்கள் தான் அங்கே மேஜராக இருக்குது ஒன்று வந்து டூரிசம் இன்னொன்று வந்து டெரரிசம் இவங்க வந்து முக்கிய தொழிலாக இருக்குங்கிறீங்களா ஆமாம் அங்கே வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது ஒரு ட்ரைனிங் நடக்குது ஒரு அவர்களை வந்து ஒரு கருத்து வந்து அவர்கள் முன்னால் வந்து வைக்கப்படுது இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நான் நான் பார்த்து பேசிய அளவில் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அமைதியாகத்தான் வாழ விரும்புகிறாங்க தினமும் வந்து ஒரு சண்டையோ தினமும் வந்து ஒரு தாக்குதலியோ வந்து அவங்க வந்து எதிர்கொள்ள விரும்புகிறாங்க ஆனால் அதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்தியா என்பதற்கு இன்றைக்கு இளைஞர்கள் வைத்து இருக்கக்கூடிய அடையாளங்கள் அதை எதுவும் வந்து அங்கே இருக்கிற காஷ்மீர் இளைஞர்கள்கிட்ட நம்ம கொண்டு போகலை வந்துட்டு உதாரணமாக வந்து நம்மளுடைய கிரிக்கெட் டீமில் காஷ்மீர் யாராவது இருக்காங்களா இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு பல விஷயங்களில் வந்து அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவர்கள் நம்மை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை நம்மளை வந்து ஒரு வன் வலிமையை பயன்படுத்தி நம்மை வந்து இது பண்ண வைக்கிறாங்க அப்படி பயன்படுத்தி பண்ணும்போது இங்கிருக்கக்கூடிய வளங்களை அவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு பதிலாக அதற்கு வந்து எங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஸ்டா வாழ்க்கையினுடைய வாழ்க்கைத்தரம் மேம்படுவதற்கு அவர்கள் எதுவும் செய்யலை என்கின்ற ஒரு அ அழுத்தமான எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணத்தை தான் வந்து பாகிஸ்தான் போன்ற சக்திகளும் அங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாத சக்திகளும் அதை பயன்படுத்தி கொள்கிறாங்க வந்துட்டு அதை வந்து நம்மளால் இன்றைக்கு வரைக்கும் அதை மாற்ற முடியல அதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமை அங்கே இருக்கக்கூடிய அந்த அவர்கள் சந்தித்து வந்திருக்கக்கூடிய வரலாறுகள் அவர்கள் சந்தித்து வந்திருக்கக்கூடிய நடுவர்கள் பாஜக செயல்பாடுகள் வந்து ஒரு மிக முக்கிய காரணம் சொன்ன வாத்து அப்படி பார்க்குறீங்க நம்ம நிச்சயமா ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து அங்கே தேர்தலை வந்து முறையாக வந்து அது நடத்தலை அது வந்துட்டு அங்கே நடத்தப்பட்ட அதாவது அவங்க காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் நாங்கள் நடத்துகிறோம் தேர்தலில் வந்து மக்கள் தங்களுடைய அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி நடத்துவதனால வந்து நாங்கள் வந்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த தேர்தலை வந்து அவர்கள் முறையாக நடத்தலை அதாவது அவர்கள் யார் வந்து வர வேண்டும் என்று மும்பை அரசாங்கத்தை நிறுவனங்கிறது ஜனதா கவர்மெண்ட் வந்ததற்கு பிறகு நடந்த ஒரு தேர்தல் தான் அங்கே வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு தேர்தலாக இருந்தது அதில் தான் இவங்க பிடிபி பிடிபியாக இல்லை அவங்க முஃப்தி முகமது சையீடுடைய ஆளுமே அங்கே வருது அது அது ஏன் அவங்க வந்து அப்படி வந்தபோது தான் ஷேக் அப்துல்லாவே வந்து இந்தியா வந்து பெரிதும் நம்பிக்கொண்டிருந்தது அவர் ஒரு இந்திய ஆதரவாளராக இருக்கிறதுனால அவருடைய சார்ந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு முறையில் வந்து அதை இருந்து கொண்டிருந்தது இந்தியாவிற்கு நம்பிக்கை உரிய இல்லாத இன்னொருவர் அங்கு வந்தால் அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு முடிவெடுப்பார் அவர் ஒருவேளை பாகிஸ்தான் பக்கம் போய்விடுவாரோ என்கின்ற க காரணங்கள்னால வந்து அப்போ காங்கிரஸ் அரசு வந்து பல காலங்களுக்கு தேர்தலை வந்து நேர்மையாக நடத்தலை அதற்கு பிறகு நடந்த சில தேர்தல்களில் வந்து மாற்றங்கள் வந்தது அந்த மாற்றங்கள் அதனால் இரண்டு கட்சிக்கும் இது இருக்குது ஆனால் இரண்டு கட்சியுமே ஒருபுறம் அப்படி செய்து கொண்டிருந்தாலும் புறம் இந்த இதை சால்வ் பண்ணுவதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க வாஜ்பாய் காலத்திலேயே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதற்கு முன்னால் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் பலன் தரவில்லை என்பது தான் அதற்கு இப்போ இன்னொரு ஆழமாக அவங்க முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் வாதமாக இருக்குது இன்று மாறன் அவர்கள் ஒரு நடுப்பகு கட்டுரையில் சில விஷயங்கள் வச்சுருக்கிறார் அந்த வழக்கறிஞர்கள் போராட்டம் அந்த வழக்கறிஞர் சட்டத்திருத்த மசோதா முழுக்க நீதிபதிகள் தன்னிச்சையான செயல்படுவதற்கு ரொம்ப ஏதுவாக அமைஞ்சிருக்கு இது தவறு செய்த நீதிபதிகளை தட்டி கேட்கவே முடியாதுங்கிற மாதிரியான வாதம் சட்டத்திருத்தத்தில் இருக்குது அதை எடுத்து வழக்கறிஞர்கள் போராடுறாங்க அப்படிங்கிறப்ப அதை கண்டிச்சிருக்கிறாரு ஆனால் அதே சமயம் வந்து பார் கவுன்சில் ஏன் வழக்கறிஞர்கள் சில தவறுகள் செய்யும் போது கண்டிக்கல அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி நீதிபதிகள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வச்சுருக்கிறார் இந்த வழக்கறிஞர்கள் போராட்டம் அந்த திருத்த மசோதா பற்றி அவங்க பார்வை இல்லை அது இது நாள் வரைக்கும் ஒரு ஒரு ப்ராசஸில் வந்து வழக்கறிஞர் என்ன தப்பு செஞ்சாலும் அது எப்படி ஆக்ஷனுக்குனு ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு திடீர்னு உயர்நீதிமன்றம் வந்து நீதிபதிகள் கொண்டு குழு வந்து நீங்கள் வந்து இப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியாது ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷனாக வந்து வெளியிடறாங்க அந்த சட்டத்தை வந்து வெளியிடறாங்க அதை கெப்டின் அபையன்ஸ்னு சொல்லி ஸ்டாண்டர் இருக்கிறாங்க அது ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டராக வந்து அது கெசட்டாக கூட விளையாடுவோம் கெசட் நோட்டிஃபிக்ஷன் கூட வரல அப்போ நீங்கள் கேள்வி வந்து இந்த அதிகாரத்தை நீதிபதிட்ட கொடுத்தது யார் நீங்கள் நீதிபதிகளுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராடுறாங்கன்னு சொல்லி தான் அதை சொல்கிறீங்க அப்போ நீங்கள் தான் பிளேயர் நீங்கள் தான் ரெஃப்ரி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே வருது எப்படி நீங்கள் எடுக்க முடியும் உங்களுக்கு எதிராக தான் அவங்க வந்து போராடுறாங்க அதில் என்ன முடிவு எடுக்கிற விஷயத்தை நான் தான் எடுப்பேன்னு சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் நிச்சயமாக ஒருபோது நியாயமாக இருக்க முடியாது நீங்கள் இன்றைக்கி ஏன் தமிழ்நாட்டில் வந்து இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வழக்கறிஞர்கள் வந்து ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸில் டிரான்ஸ்பெரன்சி வேணும் நீதிபதிகள் நியமனத்தில் வந்து இட இடஒதுக்கீடு வேணும் மிக அதிகமான குரல்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் எழுந்துகிட்டு இருக்குது மிச்ச எல்லா மாநிலங்களை விடவும் அப்ப நீதிபதிகளுக்கு அது அச்சுறுத்தலாக்கு எங்க தங்களுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய ஆதிக்கம் வந்து நீதித்துல ஆதிக்கம் வந்து குறைஞ்சிருமோ அப்போ வந்து சமூக நீதி முழுமையாக வந்துருமோ அது வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு மட்டும் தான் ரொம்ப கட்டுப்படுத்துது தமிழ்நாட்டுல தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டு தான் வழக்கறிஞர்கள் போராட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அது நீங்க வழக்கறிஞர்கள் தங்களோட சொந்த பிரச்சனைக்காக போய் வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒருபோது நிச்சயமா கிடையாது ஒரு சமூக பிரச்சனைக்காகவோ அல்லது தங்களுடைய கிளைண்ட்டோடைய தங்களுடைய தங்களுடைய கிளையண்ட்டோட பிரச்சனைக்காக தான் போய் அவங்க வந்து சத்தம் போடுறாங்க நீங்க ஈழ பிரச்சனை நடந்தப்ப உயர் நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள்லாம் உயர்நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் சரியா தப்பா அது விட்டுருவோம் ஆனா அங்க தமிழோட சுயநலத்துக்காக பண்ணாங்களா நிச்சயமா கிடையாது சமூக பிரச்சனையை அங்க நீதிமன்றத்தில் வந்து பிரதிபலிச்சது அது சரியா தப்பா அந்த அந்த முறை சரியா நிச்சயமா எனக்கு கருத்து உண்டு அந்த முறை சரியாங்கிறது எனக்கு கருத்து உண்டு இந்த மாதிரி இவங்க கோரிக்கைகளைதான் நிச்சயமாக பிரச்சனை ஆமா வேற என்ன சொல்லுங்க நீங்க வந்து ஏன் தமிழ்நாட்டில் அதிகமாக ரெண்டு மூணு விஷயங்களே அவங்க வந்து திடீர்னு வந்து இதை வந்து பண்ணல அவங்களுக்கான அதிகாரம் யார் கொடுத்தாங்கன்னு அவர் கேட்குறாரு இது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இதை சொல்லி பதினான்கு ஆண்டுகள் ஆச்சு அதாவது எல்லா மாவட்ட எல்லா உயர்நீதிமன்றங்களும் இதை போன்ற ஒரு நடைமுறை நெறிமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை பல பல மாநிலங்கள் அதை பண்ணாமல் இருந்தது இப்போ இந்த போராட்டங்கள் அதிகமாக வரதுனால இப்போ அந்த தேவை அது இப்போ சமீபத்தில் வந்து அங்கே வந்து ஒரு தாக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்துக்குள்ளே வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வந்து தாக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து அப்போ திருப்பி அந்த உச்சநீதிமன்றம் அந்த கேள்வியை எழுப்பிட்டு அதை ஏன் வந்து பண்ணலை ஒன்றும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ வந்து இங்கே வந்து அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் கமிட்டி என்று ஒன்று இருக்குது அந்த ரூல்ஸ் கமிட்டி வந்து அவங்க வந்து தன்னிச்சையாக அதை பண்ணலை அதை வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க பார் கவுன்சில் மெம்பர்ஸ் இருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் அசோசியேஷன் மெம்பர்ஸ் இருந்தாங்க அவங்களோட வந்து ஒரு நான்கு கூட்டங்கள் நடத்தி அதற்கு பிறகு தான் வந்து எழுத்துப்பூர்வமாக இது வந்து பரிமாறப்பட்டு அதுக்கு பிறகு தான் அதை வந்து எடுக்கப்பட்டது இவங்க இந்த பார் கவுன்சில் உறுப்பினர்களோ அல்லது இந்த அசோசியேஷன் மெம்பரோ வக்கீல்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள் அவங்க வந்துட்டு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்டங்களில் இருக்கிற எங்களையெல்லாம் வந்து அவங்க வந்து கலந்து ஆலோசிக்கல மாவட்ட நீதிபதிகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்போ மாவட்டங்களை நாங்கள் வழக்கு நடத்தி கொண்டிருக்கிற எங்களை கலந்து ஆலோசிக்காமல் இருந்ததுனால இதை நாங்கள் செய்ய முடியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவங்க சொன்னாங்க சென்னையில் வந்து பண்ணுவதற்கான கா அவசியம் என்ன வந்தது என்று கேட்டிங்கன்னா சில சம்பவங்கள் நடந்தன அதாவது தலைமை நீதிபதியினுடைய நீதிமன்றத்திலே பிரின்சிபல் கோர்ட்டிலேயே வந்து வாயில் கருப்பு துணியை கட்டி கொண்டு அமர்வது அல்லது ஒரு பிளாக் வைத்துக்கொண்டு ஒரு அட்டையை வைத்துக்கொண்டு இது பண்ணுவது தான் ப்ரொவோக் பண்ணிச்சுங்கிறீங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தது அப்புறம் வந்து என்னென்னா அது வன்முறைகள் நடந்தது இப்போ எக்மோர் கோர்ட்டில் கொல்லப்பட்டார்கள் வக்கீல்களே இன்னொரு நூறு அது தனிப்பட்ட அது வந்து இல்லை அந்த மாதிரி அதாவது கோர்ட்டு வளாகம் என்பது அது வந்து ஒரு பொது தெருவை போல் அதை கோர்ட்டு வளாகத்தை நடத்த முடியாது இருக்கக்கூடாது அப்போது வந்து கோர்ட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்தால் கோர்ட்டுக்கு வர்றவனுக்கு எப்படி ஒரு நம்பிக்கையோடு அவன் ஒரு அச்சம் இல்லாமல் எப்படி கோர்ட்டுக்கு வருவான் வந்துட்டு அப்போது அதனால் இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்தது அதனால் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அந்த நடவடிக்கையை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னால் மறுபடியும் வந்து பேசுங்க என்று நீதிபதி தலைமை நீதிபதி சொன்னார் அப்போவும் வந்து அவங்க வந்து அதில் பங்கு பெறலை இவங்க வந்து பார் கவுன்சில் நடவடிக்கை நெடுமாறன் கட்டுவோம்ல இந்த விஷயத்தை அவர் சொல்லலை உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த இது வந்தது போராட்டம் இரண்டாவது இப்போ வந்து பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வந்து எழுதி பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை நூத்தி ஐம்பது பேரை வந்து அவங்க வந்து இடைநீக்கம் செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் இன்னமும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கு அப்போ ஒரு பக்கம் பார் கவுன்சில் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிற வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கும் போது அதில் வந்து அதனோட அதனுடைய கையை முறுக்கி அதை ஆமட் யூஸ் பண்ணி அது மேலே வந்து நிர்பந்தங்கள் கொண்டு வந்து அந்த நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியிலையும் வந்து அவங்க வந்து ஈடுபட்டாங்க இப்போ இந்த பிரச்சனை குறித்து குறிப்பாக ரெண்டு பேருமே வேறு ஒரு பரிணாமங்கள் வேறு வேறு விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கீங்க பொதுவாகவே இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட மூணு விஷயங்களுமே தேசிய அளவிலையும் மாநில அளவிலும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வரலாற்று தரவுகளோடு கூடங்குளத்தில் கூடங்குளத்திலிருந்து இப்போது நம்ம வழக்கறிஞர்கள் போராட்ட முறை பின்னாடி உள்ள வேறு வேறு பரிணாமம் அரசியல் என்னங்கிறத ரெண்டு பேருமே வேறு வேறு கோணத்தில் பதிவு செஞ்சீங்க அதுக்காக நம்ம முதல் பார்வை நிகழ்ச்சி உங்களுக்கு இருவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்